மர்மமான முறையில் உயிரிழந்த மத்திய இணையமைச்சர் தரூரின் மனைவி சுனந்தா புஷ்கரின் உடல் டெல்லியில் தகனம் செய்யப்பட்டது இந்நிலையில் பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்கள் வெளியிட்ட தகவல் உள்ளிட்டவற்றை நம் செய்தியாளர் கணபதி தருகிறார் கணபதி மருத்துவர்கள் மரணத்திற்கான காரணமாக என்ன சொல்லியிருக்கிறார் வெங்கட் இரண்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்று மரணத்துக்கான உறுதியான காரணம் என்ன என்பது தெளிவாக தெரிவிக்கப்படவில்லை ஏனென்றால் மருத்துவர்கள் சொல்வது என்னவென்றால் இது ஆரம்ப கட்ட அறிக்கை என்று சொல்கிறார்கள் ஆனால் ஒரு விஷயத்தில் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஒன்று இது இயற்கையான மரணம் அல்ல இன்னொன்று அவரது உடலிலே சில இடங்களிலே காயங்கள் இருந்தது அதை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் மேலும் இன்னும் பரிசோதனைகள் நடக்கும் அதன் பிறகு மற்ற விவரங்கள் தெரிய வரும் என்று சொல்கிறார்கள் ஆகவே இது தற்கொலையா அல்லது வேறு ஏதேதும் காரணம் இருக்கிறதா ஏதேனும் மருந்தை அதிக அளவிலே உட்கொண்டதாக சந்தேகப்படுகிறார்களே அதற்கு ஆதாரம் கிடைத்திருக்கிறதா என்று பார்த்தால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்னும் பதில் கிடைக்கவில்லை ஆகவே இந்த விஷயத்தில் இன்னும் சரியான தெளிவு ஏற்படவில்லை என்றே சொல்லலாம் கணபதி மரணம் குறித்து விசாரிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா சொல்லி இருக்கிறது விசாரணை எந்த அளவிற்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிச்சயமாக இப்போதைக்கு நடந்தது என்னவென்றால் இன்று உடல் ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் என்று சொல்லப்படும் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கே மூன்று மருத்துவர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு அவர்கள் மூலமாக பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டிருக்கிறது பிரேத பரிசோதனை நடத்தியதை முழுவதுமாக வீடியோவில் பதிவு செய்திருக்கிறார்கள் தவிர சாதாரண முறையிலே இந்த பிரேத பரிசோதனை நடத்தாமல் விரிவான அளவிலே ஆய்வுகளை செய்வதற்கான ஏற்பாடுகள் முழுவதும் செய்யப்பட்டிருந்தன அது தொடர்ந்து நடக்கும் இன்னொரு பக்கம் உடல் சசிதரூரிடம் ஒப்படைக்கப்பட்டது சுனந்தா புஷ்கரின் உறவினர்கள் சசி தரு தரூரின் உறவினர்கள் ஆகிய அனைவர் முன்னிலையிலே டெல்லியில் உள்ள லோதி ரோடு கிரிமட்டோரியம் என்று சொல்லப்படும் இடத்திலே உடல் தகனம் செய்யப்பட்டது உடல் தகனம் செய்யப்பட்ட இந்த வேலை முடிந்த பிறகு சசி தரூரிடம் விசாரணை நடப்பதற்கான தேவை இருந்தால் நிச்சயம் நடக்கும் என்று டெல்லி போலீசார் சொல்கிறார்கள் ஏனென்றால் இன்று காலையிலே அவர் உடல் செய்ய நலம் சரியில்லை என்று அதே எய்ம்ஸ் மருத்துவமனையிலே அங்கே சென்று உடல்நலம் சரியில்லை என்பதற்காக பரிசோதனைகளை செய்து கொண்டார் ஐசியூவிலே கூட அவரை டாக்டர்கள் சிறிது நேரம் வைத்திருந்தார்கள் பின்னர் அவர் வீட்டுக்கு செல்லலாம் என்று சொல்லிவிட்டார்கள் ஆகவே விசாரணை ஏதேனும் நடக்க வேண்டும் என்றால் இறுதி சடங்குகள் முடிந்துவிட்ட இந்த நேரத்திலே நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த மரணத்தின் பின்னால் ஏதேனும் சதி இருக்குமா அப்படி இருந்தால் அதில் அவருக்கு தொடர்பு உண்டா என்பதை பற்றியெல்லாம் டெல்லி போலீசார் நிச்சயம் விசாரணை செய்ய வேண்டிய கட்டத்திலே இருக்கிறார்கள் ஏனென்றால் இது இயற்கையான மரணம் அல்ல என்பது பிரேத பரிசோதனை தெரிய வந்திருக்கிறது ஆனால் இது குடும்பத்துக்குள்ளே ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்தது பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பெண் அவருடன் தொடர்பிலே இருந்தால் அவள் ஐஎஸ்ஐ ஏஜெண்ட் என்று கூட சுனந்தா புஷ்கர் குற்றம் சாட்டியிருந்தார் ஆகவே இந்த விஷயத்தை மிகவும் ஜாக்கிரதையுடன் டெல்லி போலீஸ் கையாண்டு கொண்டிருக்கிறது இதை தவிர சசிதரூர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சர் என்பதையும் கருத்தில் கொண்டு அவர்கள் விசாரணைகளை தொடர்ந்து வருகிறார்கள் வெங்கட் இந்த மரணம் குறித்து எய்ம்ஸ் மருத்துவமனையின் மருத்துவர்கள் பேசும்போது நாங்கள் முழுமையான பிரேத பரிசோதனையை செய்திருக்கிறோம் இதைத் தவிர அவருடைய இதயம் போன்ற பாகங்கள் அதிக பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படும் அதாவது இப்போது என்ன பரிசோதனைகள் நடந்திருக்கிறதோ அதை தவிர இன்னும் அதிக அளவிலே பரிசோதனைகள் நடைபெறும் அப்போதும் அதில் காரணம் என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று சொல்லியிருக்கிறார்கள் இரண்டாவதாக சமீபத்திலே அவர் திருவனந்தபுரம் சென்றிருந்தார் திருவனந்தபுரத்திலே சுனந்தா தரூருக்கு பல மருத்துவ பரிசோதனைகள் நடந்தன சசிதரூரும் கூட உடனிருந்தார் அந்த மருத்துவ பரிசோதனைகளிலே என்ன விவரங்கள் தெரிய வந்தன சுனந்தா புஷ்கருக்கு எந்த ஜாதிகள் இருந்தன அல்லது இருந்ததாக டாக்டர்கள் சந்தேகப்பட்டார்கள் அது உயிரை பலி கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆபத்தானதா என்பதை பற்றியெல்லாம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் டாக்டர்கள் இப்போது கொடுத்திருப்பது ஆரம்ப கட்ட ஆரம்ப கட்ட நடவடிக்கை மட்டும்தான் இன்னும் இதை தொடர்ந்து மேலும் நடவடிக்கைகள் எடுக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அவர்கள் சொல்கிறார்கள் விரிவான தகவல்களை தந்தமைக்கு நன்றி கணபதி